செல்வம் அள்ளித்தரும் அட்சய திருதியை அனைவரும் அறிவர். பெண்களுக்கு ஐஸ்வர்யத்தோடு பேரழகையும் அள்ளித்தரும் விரதம்தான் ரம்பா திருதியை. தேவலோகத்தில் உமையவளுக்கு தோழிகளாக இருக்கும் அரம்பையர்கள் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது தோன்றினார்கள் என்று புராணம் சொல்கிறது. இவர்கள் தாங்கள் என்றும் இளமை மாறாத கண்ணியர்களாக திகழ வேண்டும், தங்களுக்கென்று தனி உலகம் வேண்டும் என்று சிவபெருமானை வேண்டினார்கள். சிவபெருமானும் அவர்களுக்காக ஓர் உலகத்தை படைத்தார். அந்த உலகத்தில் பார்க்கடலில் தோன்றிய 60,000 அப்சரஸ் பெண்களும் வசித்து வந்தார்கள். அவர்களுக்கு தலைவியாக இருந்தவள் ரம்பை. அரம்பையர்கள் சிவபூஜையினை மேற்கொள்பவர்களாக திகழ்ந்ததுடன் உமையவளுக்கும் தோழியராகவும் இருந்தார்கள். இவர்களில் ரம்பை, அலம்புசை, மனோகரை, ஊர்வசி, கலாநிதி, கனகை, மேனகை, திலோத்தமை, சந்திரலேகை என்பவர்கள் மிகவும் புகழ்பெற்றவர்கள். இவர்களை அப்சகணம் என்று சொல்வர். இந்த அழகான அப்சரஸ்கள் பல வகையான இசைக்கருவிகளை மீட்டியபடி இனிய குரலில் பாடுவார்கள். ஆடல் கலையில் வல்லவர்கள். பார்க்கடலில் தோன்றிய இவர்களை வழிபட்டால் மகிழ்ச்சியும் செல்வமும் இளமை தோற்றமும் கிட்டும் என்று புராணம் சொல்கிறது. அப்சரஸ்களை வழிபடும் வழக்கம் முற்காலத்திலேயே இருந்துள்ளது. காலம் செல்ல செல்ல வழிபடும் வழக்கம் மறுவி தற்பொழுது வடநாட்டில் மட்டும் இந்நாளில் ஸ்ரீ லட்சுமி பூஜை செய்து பலன் பெறுகிறார்கள். ஒருமுறை தேவேந்திரன் சபையில் நடந்த நடன நிகழ்ச்சியில் பொழுது ஏற்பட்ட போட்டியில் ஆக்ரோஷமாக ஆடும் பொழுது ரம்பை அணிந்திருந்த நெற்றி பொட்டும் பிறைச்சந்திரனும் கீழே விழுந்துவிட அதனால் ஏற்பட்ட கலங்கம் அவமானம் விலக இந்திரன் அறிவுரையை நாடினான். அச்சமயம் பூலோகத்தில் தன் பதியை தேடிச் சென்ற பார்வதி தேவி கௌரி அன்னையாக அவதரித்திருந்தாள். மகிழ மரத்தின் கீழ் தவக்கோளத்தில் இருக்கும் அன்னையை நீ விரதமிருந்து வழிபட்டால் உனக்கு அருள் புரிவாள், உனக்கு நேர்ந்துள்ள களங்கமும் தீரும் என்றான். அதன்படி பூலோகம் வந்த ரம்பை அன்னை கௌரி தேவியை தேடினாள். அவள் வந்தது கார்த்திகை மாதம் என்பதால் எங்கு பார்த்தாலும் தீபங்கள் வரிசையாக ஒளிர்ந்து கொண்டிருந்தன. தனக்கும் வாழ்வில் ஒளி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவள் கௌரி தேவியை தேடிய போது அன்னையின் தரிசனம் கிடைத்தது. ரம்பா திருதியை அன்று விரதம் கடைபிடித்து ரம்பா தேவி யந்திரத்தையோ கௌரி தேவியாம் காத்யாயினி யந்திர வடிவையோ பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். பின்பு சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டால் லட்சுமி கடாட்சத்துடன் வாழ வழிவகுப்பார்கள். கலைத்தொழிலில் ஈடுபாடுள்ளவர்களும் இசை நடனம் பாடல் பயில்வோரும் இந்நாளில் விரதம் மேற்கொண்டால் கலைஞானம் கிட்டுவதுடன் பெயரும் புகழும் கிட்டும் என்பர். திருப்பைஞ்சீலி திருத்தலத்தில் பார்வதி சிவபெருமானை வழிபட வந்தபொழுது அரம்பையர்கள் வாழை மரங்களாக மாறி நிழல் தந்து உதவி அவர்களது அருளை பெற்றுள்ளனர். வாரணாசியில் மேனகையும் திருக்கழுக்குன்றத்தில் திலோத்தமையும் சிவபெருமானை வழிபாடு செய்து அருள் பெற்று இருக்கின்றனர். திருநீலக்குடி, பந்தநல்லூர் போன்ற இடங்களிலும் பல அரம்பையர்கள் வழிபாடு செய்து அருள் பெற்றதாக தல புராணங்கள் குறிப்பிடுகின்றன. இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.